ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விளாக் வந்து டியூஸ்டே எடுத்ததுங்க. இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம். ஜனவரி 31 எங்கள் பாட்டியோட இறந்த நாள். பாட்டி இறந்த அடுத்த ஒரு 40 டேஸ்லேயே வந்து தாத்தாவும் இறந்துட்டார். எப்பயுமே இறந்து வரக்கூடிய முதல் வருஷத்தில் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பாடெலாம் செஞ்சு ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு சாப்பாடெலாம் போடுவோம். பட் வந்து அடுத்த 40 நாளில் தாத்தாவும் இறந்த நாளாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து எல்லாத்துக்குமே 40 நாள் கழித்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னால இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டாளுக மட்டுமே சாப்பாடெலாம் செஞ்சு படையெல்லாம் வச்சு காக்காவுக்கு கொண்டு போய் வைக்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு பாட்டிகிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலமையிலையும் சரி, அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட ஸ்மைல் மட்டும்தான் அவங்க ஃபேஸில் எப்பயுமே வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆள் திரும்பி நம்ம வீட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து மகிழினி வந்து நான் கன்சீவாக இருக்கையில் வந்து 6 மந்த்து பாட்டி வந்து இறந்து போகையில் நம்ம மகிழினி குட்டி மட்டும்தான் பாட்டியோட அன்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாள்னு நினைக்கிறேன். மகிழினியும் அதே மாதிரி வருவாளா அப்படின்னு சொல்லி தெரியல. மாமா அடிக்கடி சொல்லுவார், மகிழினி வந்து அப்படியே பாட்டி மாதிரியே பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு பாப்பா வந்து அந்த மாதிரி எங்கள் பாட்டி மாதிரி ஒரு அன்பில் இருந்தானா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். சாப்பாடு வந்து படையில இருந்த சாப்பாடை வந்து எடுத்து கொண்டு போய் மேல காக்கா குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெத்தலை பாக்கு எடுத்து வச்சிருக்கோம் சும்மா ஒண்ணு மட்டும் அக்கா. வாழைப்பழம் ஒன்று எடுத்து விட்டு உரிக்காமே கூட வச்சிடும், இன்னும் உரிச்சு கூட விட்டு அது வேலை முடியல. வந்துருச்சு வந்துருச்சு அவர் பாப்பா கொஞ்சம் மாடு சங்கட கொடுத்துரு. கொண்டு போய் வச்சு அடுத்த நிமிஷமே பின்னாடி திரும்பி கூட வர்றதுங்குள்ளே வந்து எடுத்துக்கிச்சு. மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பி, எல்லாத்துக்குமே ரொம்ப மன நிறைவாக ஃபீல் பண்ணோம். ஏப்ல நைட்டில் முண்டிக்கிட்டே இருந்தேன் சொல்கிறேன். பாப்பா நைட்டெல்லாம் அழு அழுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. எதுக்குன்னு கேளு. புழுவு நீ கூட பொக்காத அண்ணன் அடிக்கிறானா? படுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் எந்திரி தம்பி அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு சமத்தா கிளம்பி ரெடி ஆயிட்டான். அப்பா கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துருவாரு. தம்பி போனோன்னே அடுத்து வந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மாவு கொஞ்சம் தீந்துருச்சு, ஸோ வந்து மாவாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் அடுத்தா வந்து கல்லில் போட்டேன். கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, ஸோ வந்து வாஷிங் மிஷினில் போடாட்டிங்கன்னு அப்படிங்கிறனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கையில் வச்சுருந்தேன். மோட்டர் ஓடிட்டு இருந்தனால எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து அலாசி எல்லாம் வச்சுருக்கேன். நான் வரதுங்களை பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சா வாக்கரில் உட்காந்து விளையாடுறத விட இப்போ கையில் தள்ளி விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அதில் ஒரு ஆனந்தமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஐயோ மோதிச்சு மோதிடுச்சு, மொன்ன மூக்கில் மோதிடுச்சு. அண்ணி வந்திருந்தாங்க. இது மாதிரி அவங்க கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, அதனால வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கு எனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க.
வச்சு போட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய பிள்ளையாவா இருக்கிய மக. பாப்பா உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. இப்போதைக்கு இது மட்டும் போடலாம். ராஜி வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பட்டியெலாம் பார்த்துட்டு பெயிண்டிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா லேட் ஆச்சு, இன்னொரு டூ டேஸ் தான் இருக்கு, இன்னும் வேலைலாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து நாங்கள் பெருசாக எந்த டெக்கரேஷன் பண்ணலை. ஸோ வந்து முன்னாடி பார்டர் மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னனால வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. மாமா கொண்டு போய் வந்து ராஜியை விட்டு வரவங்களில் வந்து மணியே வந்துட்டாங்க. வந்தோடனே வந்து எலக்ட்ரிஷியன்லாம் இன்னும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஹரிபரியாக பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு? ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாவே செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 365 நாள் ஆயிருச்சு. நாங்க கும்பிட்டோமே கால 6:30 கும்பிட்டோம். ஒரு வருஷம் ஆச்சு. இந்த பிள்ளைகிட்ட தெரியாது. இந்த பிள்ளையா பாப்பா? நே அப்படியே குடுக்கற தொக்க விழுந்துரும். வேணாம் நீ வேலை பார்க்குறவங்களுக்கு அத்தை வந்து டீ வச்சு எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆளுகளும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ வந்து வீட்லயே வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மகிழினி இப்பெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்றதுல தவழ்ந்து தவழ்ந்து கதவு கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்டாச்சும் ஓடிக்கிறா அவப்பாட்டிக்கு தவழ்ந்து. எனக்குடுச்சா நடுவில் மிதிச்சிட்டேன். பில்டிங்ல மேல பாத்தீங்க அப்படின்னா தகரம் போட்டிருந்தோம்ல, அங்க நான் வந்து அமுக்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எஜ்ஜில மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கல் வச்சு கட்ட போறாங்க. ஏன்னா அங்க டேங்க் வந்து சின்டெக்ஸ் கொண்டு வந்து அங்க வைக்கணும் அப்படிங்கறனால. பட்டிமாவை வந்து இந்த மாதிரி மிஷினில் போட்டு கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ கேக் பீட்டுற மாதிரி இருந்துச்சு. பாட்டி காண்டி காலையிலே இன்னைக்கு வந்து படையல் போடுறதுக்காண்டி காலையிலே சாம்பார் ரசம் எல்லாம் வச்சாச்சு. மணிக்கும் அதே மாதிரி இலையிலே வந்து சாப்பாடு இன்னைக்கு போட்டேன். இலையில சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. முன்னாடி
ஈவினிங் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். நானும் மணி தம்பி பாப்பா மட்டும் கிளம்புறோம், மற்ற யாரும் வரல. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.